Attention, please. Our Honorable Prime Minister giving speech. I feel happy to share the Jafna Culture Center, which we hope to open soon. இன்றைய தினம் இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அவர்கள் யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தையும் யாழ்ப்பாண நூலகத்துக்கும் வருகை தந்து பார்வையிட்டார். யாழ்ப்பாண பண்பாட்டு மைய அமைந்திருக்கிற கட்டிட தொகுதியை பார்வையிட்டதோடு அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்திலே விசேடமாக இந்த பண்பாட்டு மையம் எவ்வாறு கட்டப்பட்டது என்ற விடயங்களை காண்பிக்கும் ஒரு வீடியோ காண்பிக்கப்பட்டது. அதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். உண்மையிலேயே மிகவும் ஒரு அழகான கட்டட தொகுதி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வீடியோ காணொளி ஊடாக. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண நூலகத்துக்கு வருகை தந்து நூலகத்தினுடைய இருக்கக்கூடிய இந்தியா கோணர் என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்கு சென்று அங்கே அப்துல் கலாம் அவர்களுடைய சிலை உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம். குறிப்பாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை எவ்வாறு இயக்குவது, அதை எப்படி விரைவாக திறப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தூதுவரோடு கலந்துரையாடினோம். மிகவும் பிரயோசனமான ஒரு சந்திப்பாக இருந்தது. எவ்வளவு விரைவாக இந்த பண்பாட்டு மையத்தை நாங்கள் திறக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திறப்பதற்கு இரண்டு தரப்புமே எங்களுடைய விருப்பங்களையும் இணக்கங்களையும் தெரிவித்து கொண்டோம். அதேபோன்று பண்பாட்டு மையம் திறக்கப்பட்ட பின்பு அதை இயக்குவதற்கு ஏற்படக்கூடிய செலவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்க முடியும் என்ற தகவலையும் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்கின்றோம் என்ற விடயத்தையும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் இந்திய பிரதமர் அவர்கள் வெகு விரைவாக யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தை திறக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பதாகவும் எங்களுக்கு சொன்னார். அந்த வகையிலே ஒரு பிரயோசனமான ஒரு சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற்றது. தொடர்ந்தும் நாங்கள் வெகு வேகமாக இந்த பண்பாட்டு மையத்தை இயக்குவதற்கும் ஆரம்பிப்பதற்கும் அதைத் தொடர்ந்து எவ்வாறு இந்த நிகழ்வுகளை அங்கே நாங்கள் நடத்துவது, எந்த வகையான நிகழ்வுகளை நடத்துவது, எவ்வாறு இந்த பெரிய கட்டிடத் தொகுதியிலிருந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்வது போன்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் கதைத்தோம். இந்தியாவிலிருந்து கலைஞர்களை அழைத்து வந்து இங்கே நிகழ்வுகளை நடத்துவது பற்றியும் நாங்கள் கலந்துரையாடினோம். ஆகவே ஒரு பிரயோசனமான ஒரு சந்திப்பாக இது அமைந்தது. வெகு விரைவில் வருடங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு 5 வருடங்களுக்காவது வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.